இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ் ஸ்தாபனத்தினர், இணைய ஆதரவு நக்ஷத்ரா ஜிஎன்டி இவன் ஸ்பெஷலிஸ்ட் லிமிடெட். வணக்கம் அன்பு தமிழ்நெஞ்சங்களே, இசை வழி நிகழ்ச்சியூடாக இன்றும் பிரித்தானியாவில் இருந்து ஜி டிவி தொலைக்காட்சியின் இந்த நேரலை வாயிலாக எங்களுடைய அன்பு நீய நெஞ்சங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதையிட்டு மிக மிக மகிழ்ச்சி. அன்பு நீய நெஞ்சங்களே, வாரம் தோறும் நீங்கள் இந்த இசை வழி நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டு எங்கள் குரல் வழியில் பலவிதமான பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் வாரம் ஒரு கலைஞர் எங்களுடைய கலையகத்துக்கு வரவழைக்கப்பட்டு அவருடைய அறிமுகத்தையும் கொடுத்து அவருடைய குரல் வழியில் பல பாடல்களையும் கொடுத்து எனது நீய நெஞ்சங்களுக்காக என் குரல் வழியிலும் அவர்களோடு இணைந்து பாடல்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தெரிவித்து வருகின்ற அன்புக்கும் ஆதரவுக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பார்வையாளர்களாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயனஞ்சங்களே, இன்றும் கூட எங்களுடைய கலையகத்துக்கு நான் ஒரு பாடகியை அழைத்து வந்திருக்கிறேன். மிகவும் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி தர்ஷினி சிவசுதன் அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை இந்த விலையில் நான் வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. வணக்கம் தர்ஷினி சிவசுதன் அவர்களே. வணக்கம் சுபாஷினி. நிச்சயமாக தர்ஷினி, நான் முதல் தடவையாக உங்களை இங்கே அழைத்த போது உங்களை பற்றிய முழுமையான அறிமுகத்தை எங்களுடைய நேய நெஞ்சங்களுக்கு கொடுத்திருந்தேன். அந்த வகையில் நீங்கள் இப்போ இரண்டாவது தடவையாக இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் கூட எங்களுடைய நேய நெஞ்சங்களுக்கு உங்களுடைய வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கூறலாம். மீண்டும் ஒரு முறை இந்த கலையகத்துக்கு வந்து இசை வலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நினைச்சு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் இந்த கலைஞர் இந்த ரசிகர்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சி. நல்லது தர்ஷினி. உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல தரமான பாடகி. அந்த வகையில் சென்ற தடவை வந்தபோது நீங்கள் கொடுத்த பாடல்கள் எல்லாம் எங்களுடைய நேரஞ்சங்களுக்கு இன்னும் மனது மறந்திருக்காது. அந்த நேரத்தில் நாங்கள் தொலைபேசி இணைப்பை மேம்படுத்தி இருந்த நேய நெஞ்சம் வந்து உங்களை நானே நானான்ற பாட்டை படிக்க சொல்லி கேட்டு நீங்கள் அவருக்காண்டி அந்த பாட்டை கூட கொடுத்திருந்தீங்க. அந்த வரிசையில் வந்து இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட நீங்கள் இணைஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக எங்களுடைய நேய நெஞ்சங்கள் இன்றைக்கும் உங்களுடைய குரல் வழி பல பாடல்களை கேட்டு மகிழ்வார்கள். நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கு பிரதானமாக சஹானா ஜுவல்லர்ஸ் வெம்பிலியிலிருந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், தரம் நாடுவோரின் தெரிவாக சஹானா ஜுவல்லரி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நவீன டிசைன்களில் ஆடவர் பெண்களுக்கான நகைகளை வந்து உரிய நேரத்தில் சரியான வகையில் ஆர்டர் கொடுத்து அவர்களிடம் பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கிறது. சஹானா ஜுவல்லரியின் ஆதரவில் இந்த இசை வழி நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த வரிசையில் தர்ஷினி, எங்களுடைய நேயனஞ்சங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு ஆரம்ப பாடலை தந்து நீங்கள் கலகலப்பாக ஆரம்பித்து வைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலையும் நல்ல பாடல்களை தெரிவு செய்திருக்கிறேன், ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்று ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன பாடல் முதலில் வரும்போது? முதலில் விழிகளில் ஒரு வானவில் என்று தெய்வ திருமகன் திருப்பார், தெய்வ திருமகன் திரைப்படத்திலிருந்து வரட்டுக்கு வந்த இனிமையான பாடல்.
தர்ஷினி என்றால் மிகவும் இனிமையாக இருந்தது. இந்த பாடல் உங்கள் குரல் வழியில் கேட்கிற போது, அது மட்டும் இல்லாமல் இளைய தலைமுறை பாடகி சயந்தவி அவர்களுடைய குரலில் ஒலித்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கும்கி திரைப்படத்துல சொல்லிட்டாளே பாடல், அந்த பாடலும் இந்த பாடலும் ஒரே ராகம், இரண்டும் ஒரே ராகம், மிகவும் இனிமையாக இருந்தது. அந்த பின்னணி இசை கூட இசையமைப்பாளருடைய கைவண்ணம் மிகவும் நல்ல ஒரு பாடலை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சிருக்கிறீர்கள். அன்பு நேரஞ்சங்களை இன்றைக்கு இசை வழி நிகழ்ச்சி ஊடகங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். பல இனிய கானங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக எங்களுடைய கலையகத்துக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார் தர்ஷினி சிவசுதன் அவர்கள், பிரபல பின்னணி பாடகி. இங்கு பிரித்தானியாவில் வந்து எல்லா மேடைகளையும் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல பாடகியை இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறோம். அது வரிசையில் இப்பொழுது நானும் தர்ஷினியும் சேர்ந்து எங்களுடைய நேரஞ்சங்களுக்காக ஒரு பாடலை கொடுக்க இருக்கிறோம். இந்த பாடல் வந்து பூவே பூச்சுடவா திரைப்படத்தில் சித்ரா பாடிய பாடல். ஆமா, சித்ரா குழுவினருடன் இணைந்து பாடியது. எனக்கு சித்ராண்ட குரல் நல்ல விருப்பம், அவர் பாடல்கள் அதுல நல்ல இந்த பாடல் மிகவும் இனிமையான பாடல். அந்த காலத்துல ஒரு சக்கை போட்டு பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு, எனவே அவர்கள் ரசிப்பதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது நதியா வந்து மிகவும் ஒரு துடிப்பான நடிகையா வந்து சின்ன பிள்ளையோட சேர்ந்து ஆடி பாடின பாடலை எங்களுடைய நேரங்களுக்காக நாங்கள் உற்சாகமாக கொடுக்க இருக்கிறோம்.
எப்படி இருந்தது தர்ஷினி? நல்லா இருந்தது, நல்ல பாட்டு, நல்ல வரையோ பாடுனீங்க. நீங்க மிகவும் அருமையாக இந்த பாடலையும் கொடுத்திருந்தீங்க. சித்ராண்ட குரல் வந்து சில நேரங்களில் சில இந்த படத்தில் பார்த்தோம்டா, நீ ஒரு காதல் சங்கீதம் படத்தில் பார்த்தோம்டா, ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் அவன் குரலில் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன மிகவும் கவர்ந்தது, பூவே பூச்சுடவா, கீதாஞ்சலி, இந்த ரெண்டுலையும் நான் நெடுக சித்ராண்ட குரலை பற்றி மிகவும் எனக்குள்ள வியந்து நினைச்சு கொண்டிருப்பேன். இந்த பாடலை பாடினதுல கூட மகிழ்ச்சியாக இருக்கு. எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொண்டது அந்த வரிசையில் இப்போ எங்களுடைய நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னமும் எங்களுடைய நேரம் 6 நிமிடங்கள் இருக்கிறது எங்களுடைய முதலாவது விளம்பர இடைவெளிக்கு செல்வதற்கு. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தனி பாடல், இது ஒரு புது பாட்டு, என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது என்ற பாடல் பாடுவோம். யார் பாடிய பாடல் இந்த பாடல்? இந்த பாடல் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் என்று நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜாண்டை இசையில். சரி, அந்த புதிய பாடல் எங்களுடைய நேயர்களுக்காக. நெஞ்சில் ஒரு பூ பூத்தது, அதன் பேர் என்னவென கேட்டேன்.
மிகவும் இனிமையாக இருந்தது. தர்ஷினி ஒவ்வொரு பாடலையும் மிகவும் அருமையாக தந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நாங்கள் வந்து இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளி கூட செல்ல வேண்டி இருக்குது. சென்றுட்டு மீண்டும் சேர்க்கின்ற போது நிறையவே பாடல்களை கொடுக்க வேண்டும். புதிய பாடல் ஒன்றை கொடுத்திருந்தீர்கள். அந்த வரிசையிலே எங்களுடைய இந்த இசை வலை நிகழ்ச்சிக்கு பிரதானமாக இன்றைக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சஹானா ஜுவல்லர்ஸ். இப்பொழுது ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு சந்திக்கலாம். காத்திருங்கள். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ் ஸ்தாபனத்தினர். இணைய ஆதரவு நக்ஷத்ரா ஜிஎன்டி இவன் ஸ்பெஷலிஸ்ட் லிமிடெட்.